பீச்சுக்கு போலாமா ஆண்டி? வாட்ஸ்அப்பில் வலை விரித்த வாலிபர், கொண்டாட்டத்துடன் நடந்த பர்த்டே பார்ட்டி, வேதாரண்யத்தை உலுக்கிய பகீர் சம்பவம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்திற்கு அருகே உள்ளது புஷ்பவனம். இந்த கிராமத்தில் உள்ள அழகு கவுண்டர் காட்டைச் சேர்ந்தவர் சுந்தர வடிவேல். இவருக்கு 20 வயதில் அருண் என்ற மகன் இருக்கிறார். இந்த அருண் சேலத்தில் உள்ள தனியார் மயக்கவியல் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். கல்லூரியில் படித்துக் கொண்டே பிசினஸ் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்த அருண் கொல்லிமலையில் இருந்து மளிகை பொருட்களை வரவழைத்து விற்பனை செய்து வந்துள்ளார். மேலும் தன்னிடம் விற்பனைக்காக உள்ள பொருட்களை சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் விளம்பரப்படுத்தி வந்துள்ளார். வாட்ஸ்அப் மூலம் தனது வியாபாரத்தை விரிவுபடுத்தி வந்த அருணுக்கு அந்த பகுதியில் நல்ல வரவேற்பு இருந்துள்ளது. இதன் காரணமாக ஏராளமான நபர்கள் அருணுக்கு வாட்ஸ்அப் செய்து மளிகை பொருட்களை வாங்கிக் கொள்வது வழக்கமாக இருந்துள்ளது. அவ்வாறு வாட்ஸ்அப் மூலம் மளிகை பொருட்கள் வாங்கும் போது வேதாரண்யத்திற்கு அருகே உள்ள தேத்தாக்குடி தெற்கு சிதம்பர வீரன்காடு பகுதியைச் சேர்ந்த துர்காதேவி என்பவரோடு நட்பு ஏற்பட்டுள்ளது. 42 வயதான துர்காதேவி திருமணமானவர். இவரின் கணவர் சுந்தரமூர்த்தி என்பவர் வெளிநாட்டில் வேலை செய்து விட்டு 3 ஆண்டுக்கு முன்பு ஊருக்கு வந்து விவசாயம் பார்த்து வருகிறார். இந்த தம்பதிக்கு 20 வயதில் மகன் ஒருவர் இருக்கிறார். இந்த நிலையில் முதலில் மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக மட்டுமே அருணோடு பேசி வந்த துர்காதேவி நாளடைப்பில் நெருங்கி பேசி வந்துள்ளார். பின்னர் போனில் இருவரின் உரையாடல் நீண்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் இன்னும் பெரிதாகி இருவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. இதனால் அடிக்கடி இருவரும் போன் பேசிக் கொள்வதும் வாட்ஸ்அப் மூலம் வீடியோ கால் பேசுவதும் என நெருக்கம் அதிகமாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் வேதாரண்யத்தில் உள்ள புஷ்பவனம் கடற்கரை பகுதிக்கு சென்று தனிமையில் இருந்து வந்துள்ளனர். துர்காதேவிக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் அருண் வாரி வழங்கியுள்ளார். இந்த நிலையில் கடந்த June 18 அருணுக்கு பிறந்த நாள் வந்துள்ளது. இந்த பிறந்த நாளை துர்காதேவியுடன் கொண்டாட நினைத்த அருண் வழக்கமாக சந்திக்கும் புஷ்பவனம் பீச்சுக்கு அழைத்துள்ளார். அதன்படி புஷ்பவனம் கடற்கரையை ஒட்டியுள்ள காட்டுப்பகுதிக்கு இருவரும் காரில் சென்றுள்ளனர். யாருமற்ற இடத்தில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு இருவரும் நெருக்கமாக இருந்துள்ளனர். எல்லாம் முடிந்த பிறகு புறப்படுவதற்கு தயாரான அருணிடம் அவசரமாக தனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதற்கு தன்னிடம் பணம் கிடையாது என மறுத்துள்ளார் அருண். அப்போது திடீரென ஆவேசமான துர்கா, டே நீ என்ன கேட்டாலும் செஞ்ச, நீ சொல்ற இடத்துக்கெல்லாம் வந்த, எனக்கு ஒரு அவசரம்னா பணம் தரமாட்டியா என கொந்தளித்துள்ளார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் வந்துள்ளது. அந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியுள்ளது. இதனால் கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற துர்கா, டே நீ என்னெல்லாம் பண்ணுன, எப்படியெல்லாம் பேசுன, எல்லாம் யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இருடா இப்பவே ஊருக்குள்ள போய் நீ எப்படிப்பட்டவங்கிறத எல்லாத்துக்கிட்டையும் சொல்ற என ஆத்திரத்தோடு புறப்பட்டுள்ளார். செய்வது அறியாது தவித்து நின்ற அருண் இனி துர்காவை உயிரோடு விட்டால் தன்னை பற்றி எல்லோரிடமும் கூறிவிடுவார் என, இருடி உன்னை என்ன பண்றேன்னு பாரு என ஆவேசமாக தனது காரினை எடுத்துக்கொண்டு துர்காவை நோக்கி வேகமாக சென்றுள்ளார். அப்போது அருணை விட்டு வேகமாக நடந்து சென்ற துர்காவின் மீது படார் என ஏற்றி உள்ளார். இதை சற்றும் எதிர்பாராத துர்கா பெரும் அலறல் சத்தத்துடன் கீழே விழுந்துள்ளார். கீழே விழுந்த துர்கா வழியில் துடித்துள்ளார். இதனால் துர்காவிற்கு சரியாக அடிபடவில்லை என நினைத்த அருண் மறுபடியும் காரை பின்னோக்கி எடுத்து மீண்டும் மேலே ஏற்றி உள்ளார். இப்படி 3 முறை ஏற்றியதும் அதே இடத்தில் துர்கா பரிதாபமாக இறந்துள்ளார். பின்னர் அந்த சடலத்தை இழுத்து சென்று பக்கத்தில் இருந்த புதருக்குள் போட்டுவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார் அருண். மகளிர் குழு பணம் கட்டுவதாக சொல்லிவிட்டு வெளியே சென்ற மனைவி நீண்ட நேரமாகியும் வீட்டுக்கு வராததால் பதட்டமடைந்த சுந்தரமூர்த்தி தனது மகன் சேர்ந்து தேடியுள்ளனர். அப்போது வேதாரண்யம் கடற்கரை பகுதியில் இரத்த காயங்களோடு ஒரு பெண்ணின் சடலம் கிடப்பதாக வாட்ஸ்அப்பில் செய்தி பரவியது.
உள்ளது. இதனை பார்த்த சுந்தரமூர்த்தி அது தன்னுடைய மனைவி துர்கா என்பதை அடையாளம் கண்டு அழுது புலம்பி உள்ளார். அதே நேரத்தில் கடற்கரையில் பெண்ணின் சடலம் கிடைக்கும் செய்தி அறிந்து சம்பவ இடத்திற்கு வேதாரண்யம் போலீசார் விரைந்து வந்துள்ளனர். அங்கு வந்த போலீசார் துர்காவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேதாரண்யம் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து துர்காவின் கணவர் சுந்தரமூர்த்தியிடம் புகாரை பெற்றுக் கொண்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர் போலீசார். விசாரணையின் போது அருணுக்கும் துர்காவிற்கும் நெருங்கிய பழக்கம் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனால் அருணை விசாரணைக்கு அழைத்து முறைப்படி விசாரணை செய்துள்ளனர். போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் சிக்கிய அருண் நடந்த அத்தனை உண்மைகளையும் கூறி கொலையை தான் தான் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். முறையற்ற உறவால் 42 வயது பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் வேதாரண்யம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைவருக்கும் மாலை வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் காவல் நிலைய சர்க்கத்திற்குட்பட்ட புஷ்பவனம் சுமாச்சிக்காடு கடற்கரை அருகே தேத்தாக்குடி சிதம்பர் வீரன் காடு சுந்தரமூர்த்தி என்பவரின் மனைவி துர்காதேவி வயது 40 என்பவரை இரத்த காயங்களுடன் கிடந்ததாக புஷ்பவனம் கிராம் நிர்வாக அலுவலர் திரு கனக சுந்தரம் என்பவர் வேதாரண்யம் காவல் நிலையம் ஆஜராகி கொடுத்த புகாரின் பேரில் வேதாரண்யம் காவல் நிலையத்தில் குற்ற நம்பர் 186 23 செக்ஷன் 174 சிஆர்பிசி சந்தேக மரணம் படி வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யப்பட்டு வந்தது. இவ்வழக்கில் புலன் விசாரணையில் இரகசிய தகவலின் பேரில் புஷ்பவனம் அழகு கவுண்டர் காடே சேர்ந்த சுந்தர் வடிவேலின் மகன் அருண் வயது 20 என்பவரை இன்று 22 காலை தென்னாம்புலம் நாயகரா பெட்ரோல் பங்க் அருகே கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் மேற்படி அருண் சேலம் தனியார் கல்லூரியில் 3 ஆண்டு மயக்கவியல் 3rd இயர் பிஎஸ்சி அனஸ்தீசியா படித்து வருவதாகவும் கடந்த மே மாதம் கொல்லிமலையிலிருந்து சமையல் சமான்கள் வாங்கி வந்து வேதாரண்யம் சுற்றுவட்டார் பகுதிகளில் வியாபாரம் செய்வதற்காக தன்னுடைய பெயர் மற்றும் செல் நம்பரை வாட்ஸ்அப் குழுக்களில் பதிவேற்றம் செய்ததாகவும் அப்போது மேற்படி இறந்து போன துர்காதேவி வாட்ஸ்அப் காலில் தொடர்பு கொண்டதாகவும் அதிலிருந்து இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும் அவ்வப்போது இருவரும் புஷ்பவனம் தும்மாச்சிக்காடு கடற்கரையில் காரில் சென்று தனிமையில் இருந்ததாகவும் அதேபோல் கடந்த 18 இரவு சுமார் 8 அளவில் மேற்படி இடத்தில் இருவரும் காரில் சென்று தனிமையில் இருந்ததாகவும் அப்போது இறந்து போன் துர்காதேவி ரூபாய் 100,000 பணம் கேட்டதாகவும் தான் இல்லை என்று கூறியதால் தங்களுக்குள்ள நெருக்கத்தை வெளியில் சொல்லி விடுவதாக மிரட்டியதாகவும் அதன் காரணமாகத்தான் மேற்படி துர்காதேவியை காரிலிருந்து வெளியே தள்ளி கார் மூலம் அவர் மேலே ஏற்றி கொலை செய்து அவரது பிரேதத்தை கடற்கரையோரம் மற்றும் தொடை கலற்றி சென்றுள்ளார். இது தொடர்பாக இன்று 22 மதியம் 1:30 அளவில் தென்னாம்புலம் நாயகரா பெட்ரோல் பல்க் அருகே மேற்படி அருண் கைது செய்யப்பட்டு கொலைக்கு பயன்படுத்திய அவரது TN 51AE 6113 சுசுகி செலேரியோ
என்ற நான்கு சக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இறந்து போன நபரிடமிருந்து எடுத்து சென்று தங்க சங்கிலி விரைவில் மீட்கப்படும். நன்றி, வணக்கம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.